அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ் குயோரா. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது 11 வகுப்பு பொதுத்தமிழ் இயல் 1 நன்னூல் பாயிரம். முதலில் புத்தக வினா விடைகளை பார்த்து விடுவோம். பாயிரம் இல்லது டேஷ் அன்றே, பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. எனவே இவ்வினாவிற்கான விடை ஆ பகுதியில் இருக்கக்கூடிய பணுவல். பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது? பாயிரம் பற்றி நான் அறிந்த கருத்து, நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுவது பாயிரமாகும். இது பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் என இரண்டு வகைப்படும். நூல் ஒன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டியனவாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது? நன்னூல் முகவுரையை பாயிரம் என்று கூறுகிறது. முகவுரையில் இடம்பெற வேண்டிய செய்திகளை பொது பாயிரம், சிறப்பு பாயிர நூற்பாக்கள் பட்டியலிடுகின்றன. நூலின் இயல்பு, ஆசிரியர் இயல்பு, மாணவர் இயல்பு, கற்பிக்கும் முறை, கற்கும் முறை, நூலின் பெயர், நூலாசிரியர் பெயர், நூல் பின்பற்றி வந்த வழி, நூல் இயற்றப்பட்ட யாப்பு, நூலில் கூறப்பட்டுள்ள கருத்து, நூலை கேட்போர், நூலை கேட்போர் பெறுகின்ற பயன், நூல் வழங்கப்படுகின்ற நிலப்பரப்பு ஆகியன பற்றிய செய்திகள் நூல் ஒன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டுமென நன்னூல் கூறுகிறது. ஆக்கியோன் பெயரே என தொடங்கும் பாடலை அடிப்பிறழாமல் எழுதுக. ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை, நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே. ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை, நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே. கேட்போர் பயனோடு ஆயன் பொருளும், வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே. காலம் கலனே காரணம் என்றும், மூவகை ஏற்றி மொழினரும் மூலரே, மூவகை ஏற்றி மொழினரும் மூலரே. பவணந்தி முனிவர். அடுத்து கூடுதல் வினாவாய்ப்புகளை பார்ப்போம். பவணந்தி முனிவர் குறிப்புகள். இக்குறிப்புகளிலிருந்து ஒரு மதிப்பெண் வினாவாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. பவணந்தி முனிவர் நன்னூல் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர். ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊரில் உள்ள 8 தீர்த்தங்கரர் சந்திரபிரபா கோவிலில் பவணந்தியாரின் உருவச்சிற்பம் இன்றும் உள்ளது. நன்னூல் குறிப்புகள். இந்த குறிப்புகளிலிருந்தும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நன்னூல் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூலாகும். இது பொது ஆண்டு 13 நூற்றாண்டில் பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகும். இந்நூல் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என இரண்டு அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. எழுத்ததிகாரம் எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல் என 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சொல்லதிகாரம் பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல் என 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சீயகங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் என பாயிரம் குறிப்பிடுகிறது. நன்னூல் முதன்முதலாக அச்சில் வெளிவந்த ஆண்டு 1834. ஒரு மதிப்பெண் குறிப்புகள். நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் உதவுவது பாயிரம். தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூல் நன்னூல். நூலுக்கு முன் சொல்லப்படுவது முகவுரை. 5 பொதுவும் 11 சிறப்புமாகிய பல்வகை பொருள்களையும் தொகுத்துச் சொல்வது பதிகம். நூலுக்கு முகம் போல முற்பட்டு நிற்பது நூன்முகம். நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலே சொல்வது
புற உரை. நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது தந்துரை. நூலின் பெருமை முதலியவை விளங்க அலங்கரித்து சொல்வது அணிந்துரை அல்லது புனைந்துரை. பாயிரத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் யாவை? பாயிரத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் முகவுரை, பதிகம், நூன்முகம், புறவுரை, தந்துரை, அணிந்துரை, புனைந்துரை. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கற்றதை கற்பிப்போம், காலம் முழுவதும் கற்போம். நன்றி.